So, hello students, we will talk about example 4.63, chapter 4, 4.63. By principle of mathematical induction, prove for all n greater than or equal to n, 1 square, 2 square plus 3 square, etc. plus n square equal to n into n plus 1 into 2n plus 1 by 6. This is the 10th standard path formula. இதை வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லி மூணு ஸ்டெப்பில் வந்து போட போகிறோம். ஸ்டெப் 1ல் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, வி டேக் லெட் என் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். லெட் 1 ஈக்குவல் டு 1னு எடுத்துட்டு இங்கே எல்எச்எஸ்ஸையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் எடுத்துட்டு ஆன்சர் வந்து ஈக்குவலாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். என் ஈக்குவல் டு 1னா இங்கே என் ஸ்கொயர்டா, அப்போ 1 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஆர்எஸ்எஸ்ல என் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன வரும், 1 பிராக்கெட் 1 பிளஸ் 1, தென் 2 என்னன்னா 2 பிராக்கெட் 1 பிளஸ் 1, தென் டிவைடட் பை 6. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 பை 6 ஈக்குவல் டு 1. ஸோ எல்எச்எஸ்ஸும் ஆர்எஸ்எஸ்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ சின்ஸ் எல்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ் இம்ப்ளைஸ் பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. P of 1 அப்படிங்கிறது ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு இது வந்து இட் கம்ஸ் அண்டர் ஸ்டெப் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 ஸ்டெப் 1 அப்படின்னலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதணும். நம்ம எல்லாம் அசியூம் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் 2ல லெட்டஸ் அசியூம் தட் ஃபார் n ஈக்குவல் டு k, n வந்து k அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பி ஆஃப் என் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். லெட் த ஸ்டேட்மெண்ட் பி ஆஃப் என், அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்றோம் அவ்வளோதான். அப்போ இங்கே வந்து பி ஆஃப் 1 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ லெட்டஸ் அசியூம் தட் ஃபார் என் ஈக்குவல் டு கே, ஃபார் என் ஈக்குவல் டு கேன்ட்ட த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. த ஸ்டேட்மெண்ட் is true for n equal to k, that is p of k is true அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுக்கிறோம். அப்போ p of k என்ன, p of k வை எப்படி எழுதுகிறோம், 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் எட்ஸட்ரா, லாஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், என்னுக்கு பதிலாக கேன்னு எடுத்துட்டோமா. ஸோ கே ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ்ல கே பிராக்கெட் கே பிளஸ் 1 டூ கே பிளஸ் 1 டிவைடட் பை 6 இஸ் ட்ரூ. இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஸோ ஸ்டெப் 1ல என் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுக்கிறோம். ஸ்டெப் 2ல நம்மளாம் அசியூம் பண்ணிவிட்டு பி ஆஃப் கே அப்படிங்கிறது ட்ரூன்னு சொல்லிட்டோம். அடுத்தது ஃபைனலாக ஸ்டெப் 3ல என் ஈக்குவல் டு கே பிளஸ் 1 அப்படின்னு எடுத்துட்டு நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் த ஸ்டேட்மெண்ட் பி ஆஃப் கே பிளஸ் 1 இஸ் ட்ரூ, உண்மை என நம்ம நிரூபிக்க வேண்டும். ஸோ இது வந்து ஸ்டெப் 1. அடுத்தது இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3ல பி ஆஃப் கே பிளஸ் 1 என்பது உண்மை என நிரூபிக்க நம்ம வந்து நிரூபிக்கணும். ஸோ எல்எச்எஸ் சைடில் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா பி ஆஃப் கே பிளஸ் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் எட்ஸட்ரா பிளஸ் கே ஸ்கொயர், லாஸ்ட் ஸ்டெப் வந்து கே பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். பிகாஸ் வெறும் கேன்னுதுன்னா கே ஸ்கொயர், கே பிளஸ் 1 அப்படின்னு வரதுனால கே பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இது வந்து லாஸ்ட் டேர்ம், திஸ் இஸ் லாஸ்ட் டேர்ம், இதுதான் வந்து நமக்கு லாஸ்ட் டேர்ம். இப்போ இந்த இதை நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன எழுதிக்கோ, திஸ் இஸ் நத்திங் பட் பி ஆஃப் கே இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் கே, தென் கே பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். பி ஆஃப் கேவை எப்படி எழுதுவோம், கே பிராக்கெட் கே பிளஸ் 1 தென் 2k பிளஸ் 1, அப்புறம் ஏற்கனவே இருக்கிறது கே பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இங்கே வந்து பை 6. இந்த 6ஐ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்னப்பாங்கன்னா ஓலை நீளமாக எடுத்து விட்டுருவாங்க, அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டுக்க, இல்லாட்டி கண்டிப்பாக தப்பு வந்துடும். இப்போ இந்த 6ஐ வந்து எல்சிஎம் எடு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி, கே பிராக்கெட் கே பிளஸ் 1 தென் 2k பிளஸ் 1 தென் 6 பிராக்கெட் கே பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் தென் ஹோல் டிவைடட் பை 6, பிகாஸ் வி ஆர் டேக்கிங் த எல்சிஎம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் கே பிளஸ் 1 இருக்குது, தென்
here also k plus 1. So take k plus 1 common. அப்போ உள்ள என்ன இருக்கு k bracket 2k plus 1 then 6 bracket 1 k plus 1 வந்து உள்ள இருக்கு. Then the whole divided by 6. Here write 6. So equal to k plus 1. Now take k inside 2k square plus 1 into k k then 6k plus 1 then the whole by 6. So equal to k plus 1 2k square then 7k plus 1 the whole by 6. இப்போ நம்ம நீளமாவே 6 அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இத ஃபேக்டரைஸ் பண்ணனும். சோ இங்க நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்க 6 into 1 இங்க 6 இல்லையா? அப்போ இங்கேயும் 6 அப்படினு சொல்லி எழுதணும். சோ ஃபேக்டரைஸ் பண்றப்ப மல்டிப்ளை பண்ண 12 இங்க 7. அப்போ 6 2 சார் எடுத்தினா வராது. 4 3 சார் எடுக்கலாம். சோ 4 3 சார் 12 4 பிளஸ் கீழே என்ன வரும் பை 2k பை 2k இது எல்லாம் கேன்சல் ஆனா 2. சோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்க k plus 1 இதை நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம் கே பிளஸ் டூ தென் டூ கே பிளஸ் த்ரீ தென் ஹோல் பை சிக்ஸ். இங்கே பிகினிங்கில் இங்கே என்ன இருக்குது பி ஆஃப் கே பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம இதில் கவனமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பி ஆஃப் கே ஈக்குவல் டு கே ப்ராக்கெட் கே பிளஸ் ஒன். இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம வந்து ஃபைனலாக முடிக்கணும். இதுதான் வந்து சம்மில் கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம இங்கே வந்து எழுதணும். அதாவது இந்த இடத்துல ஒன்னு இருக்கணும் இங்கே வந்து டூ அப்படின்னு சொல்லி இருக்கணும். அந்த கான்செப்டை புரிஞ்சிட்டோம்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். கே பிளஸ் ஒன் இப்போ இந்த கே பிளஸ் டூவை இந்த ஸ்ட்ரக்சர் படி கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே கே பிளஸ் டூ பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிக்க சரி கே பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இதே இந்த டூ கே ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த த்ரீயை டூ பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிக்க இப்போ கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாரு சம் வாட் சேமாக வந்துடுச்சு. ஸோ கே பிளஸ் ஸோ கே பிளஸ் ஒன் இந்த கே பிளஸ் ஒன்னை வேணால் சின்னதாக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்க தென் பிளஸ் ஒன் தென் இதில் டூவை காமனை எடுத்துக்க கே பிளஸ் ஒன் பிளஸ் ஒன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ். இங்கே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது கே பிளஸ் ஒன் கே பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இது தனியாக இருக்குது டூ ப்ராக்கெட் கே பிளஸ் ஒன் பிளஸ் ஒன். ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேர்மு பிளஸ் ஒன் தென் டூ கே தென் ப்ளஸ் கே கே பிளஸ் ஒன் இன்ட்டு இங்கே நான் தப்பு எழுதியிருக்கேன் இதில் என்ன வரணும் ஒன் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம இங்கே பி ஆஃப் கே பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி பிகின் பண்ணி இது அந்த ஸ்ட்ரக்சர் படி வந்துச்சு. ஸோ வித் இம்ப்ளைஸ் பி ஆஃப் கே பிளஸ் ஒன் இஸ் ட்ரூ ஃபார் என் ஈக்குவல் டு கே பிளஸ் ஒன். ஸோ என் ஈக்குவல் டு கே பிளஸ் ஒன் அப்படிங்கிறதுக்கு பி ஆஃப் கே பிளஸ் ஒன் வந்து ட்ரூ. ஸோ அவ்வளோதான் சம் முடிஞ்சது. தேர் ஃபோர் ஃபார் ஆல் இப்படி போட்டால் ஃபார் ஆல் அப்படின்னு படிக்கணும். ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் எட்ஸெட்ரா பிளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் டூ என் பிளஸ் ஒன் பை சிக்ஸ் ஈஸ் ட்ரூ. இங்கே பை பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்